الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் கூறப்பட்ட ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் அறிந்து செயற்படுவது எங்களுடைய வாழ்க்கையின் நடைமுறைகளை அந்த முறையில் ஆக்கிக் கொள்வது எங்கள் மீது கடமையாகும். அப்போதுதான் நாங்கள் இம்மையிலும் வெற்றி பெறுவோம், மறுமையிலும் வெற்றி பெறுவோம். அவ்வாறான அந்த நடைமுறைகளில் மிக முக்கியமானதும் எங்களில் அதிகமானவர்கள் தவறுவிடக்கூடியதுமான ஒரு காரியம்தான் கடமையான குளிப்பை நிறைவேற்றுகின்ற விதம். இதை எங்களுடைய பாசையில் சொன்னால் முழுக்கை நீக்குதல் என்று கூறுவார்கள். இதனை பொறுத்தவரை நாங்கள் பாடசாலைகளில் படிக்கின்ற போது சில விடயங்களை படித்திருப்போம். அவைகளில் சரியும் இருக்கிறது, தவறும் இருக்கிறது. இதே மாதிரியாக எங்களுடைய சமூகத்திலே சில வழக்குகளை நாங்கள் கண்டிருப்போம். அதிலேயும் சரியும் இருக்கிறது, தவறும் இருக்கிறது. இவற்றுக்கு அப்பால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் 9 மனைவியோடு கடைசியாக மரணிக்கிறார்கள். இவ்வாறு அவர்கள் மரணிக்கிற இந்த காலகட்டத்தில் அவர்கள் எங்களுக்கு சொல்லித்தராமல் எதையும் விட்டு செல்லவில்லை, ஒவ்வொன்றாக சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த குளிப்போடு சம்பந்தப்படுத்தி நாங்கள் வந்திருக்கக்கூடிய செய்திகளை எடுத்து பார்க்கின்ற போது அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு அதை செய்து காட்டினார்களோ அவ்வாறு தான் நாங்கள் செய்ய வேண்டும். எங்களுக்கு தெரியும், சுத்தம் என்பது அது ஒழு செய்தல் என்பது ஒரு சுத்தம், குளித்தல் என்பது இன்னொரு சுத்தம், ஒழு செய்தல் என்பது அது ஒரு வணக்கம். ஒருவர் ஒழுவோடு இருந்தாலே நன்மை இருக்கிறது. ஒழுவை நாங்கள் விரும்பியபடி செய்து கொள்ளலாமா என்றால் செய்ய முடியாது. அல்லாஹு தஆலா என்ன கூறுகிறான், இவ்வாறு இவ்வாறு ஒழு செய்யுங்கள் என்று சொன்னது மட்டுமில்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அந்த ஒழுவுடைய முறையை செய்து காட்டி இருக்கிறான். நாங்கள் அதன்படிதான் செய்கிறோம், இது எங்களுக்கு தெரியும். நாங்கள் நினைத்தபடி ஒழு செய்துவிட்டு தொழுதால் தொழுகையும் ஏற்கப்படாது. அங்கே ரசூலுல்லாஹ்வினுடைய வழிமுறை பின்பற்ற வேண்டும். குல் இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபியூனி யுஹிப்புக்கும்ல்லாஹ் வயக்ஃபிர் லக்கும், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் என்று நபியே நீங்கள் கூறுங்கள். அப்போதுதான் அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். எனவே அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு வேணுமா? நபியலார் காட்டிய முறைப்படி ஒழு செய்ய வேண்டும், நபியலார் காட்டிய முறைப்படி குளிக்க வேண்டும். இந்த குளிப்பு என்பது நாங்கள் எங்களுடைய உடம்பில் ஏற்பட்ட ஊட்டையை நீக்குவதற்காக குளிப்பதென்று இருந்தால் அது நாங்கள் விரும்பினபடி குளித்துக் கொள்ளலாம். ஆற்றிலே முங்கி குளிக்கிறார்கள், அல்லது தெப்பை திறந்து விட்டு அப்படியே முழுமையாக நிற்கிறார்கள், அல்லது கிணத்திலே இருந்து குளிக்கிற போது அவர்கள் வாளியால் அள்ளி அள்ளி நினைத்தபடி ஊற்றுகிறார்கள், சௌகாரம் தேய்க்கிறார்கள், அது ஊத்தை நீக்குவதற்கான குளிப்பு. அப்ப ஊத்தை நீக்குவதற்கான குளிப்பு என்பது அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது உலகத்தோடு சம்பந்தப்பட்டதால்
அவற்றை பற்றி நபிகளார் எங்களுக்கு சொல்லவில்லை. அது நமது தேவைக்கேற்ப செய்வது. இது என்ன குளிப்பு? ஒரு கடமையான குளிப்பு. எங்களுக்கு ஜனாபத்து ஏற்பட்டுவிட்டது, அல்லது பெண்களுக்கு மாதவிலக்கு ஏற்பட்டுவிட்டது. இந்த இரண்டு சாரார்களுக்கும் ஆன குளிப்பு. இந்த குளிப்பை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி காட்டி தந்தார்களோ அவ்வாறுதான் குளிக்க வேண்டும். நாங்கள் சென்ற உரையிலே மையத்தை குளிப்பாற்றுவது சம்பந்தமாக பார்த்தோம். மையத்தை குளிப்பாற்றுவதற்கென்று ஒரு முறை நபிகளாரால் சொல்லித்தரப்பட்டதென்றால் அதை நாங்கள் ஃபாலோ பண்ண வேண்டும். ஏனென்றால் அது ஒரு கடமையான குளிப்பு, இருப்பவர்கள் செய்ய வேண்டியது. அது மாதிரித்தான் இதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அவருடைய மனைவி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அவர்களுடைய சஹாபாக்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இவ்வாறு பலரும் சொன்ன செய்திகளை நாங்கள் புகாரி ஹதீஸ் கிரந்தத்திலேயே பார்க்கலாம். உங்கள் ஒவ்வொருடைய வீட்டிலும் இந்த கிரந்தங்கள் இருக்கும். இல்லை என்றால் அவற்றை வாங்குங்கள், அதன் மொழிபெயர்ப்பை பாருங்கள். எவ்வாறு குளிக்க வேண்டும் என்பதை பல ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றில் சில ஹதீஸ்களில் சில விடயம் விடுபட்டிருக்கும். அடுத்த ஹதீஸை பாருங்கள், விடுபட்டது அடுத்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கும். அவற்றை மொத்தமாக கோர்த்தால் அழகான குளிப்பு முறை ஒன்று உங்களுக்கு வந்து சேரும். நாம் நினைத்தபடி குளிப்பது அல்ல. ஏனென்றால் ஒரு இபாதத் இது. அந்த இபாதத்தை நாங்கள் செய்வதன் மூலமாக பரிசுத்தம் அடைகிறோம். ஒருவர் அந்த குளிப்பினுடைய முறையை ஃபாலோ பண்ணாமல் அவர் குளிக்கிறார், ஊத்தை தேய்க்கிறார், சவர்க்காரம் போடுகிறார், மணம் போடுகிறார், அவர் குளித்து விடுகிறார், அது ஜனாபத்தை நீக்கி விடாது. ஜனாபத்துடைய குளிப்பென்றால் ரசூலுல்லா குளித்த முறைப்படி குளிக்க வேண்டும். அதுதான் நமக்கு கடமை. ஒயின் குந்தும் ஜுனுபன் ஃபத்தஹரூ, நீங்கள் ஜுனுபாளியாக இருந்தால் சுத்தமாகி கொள்ளுங்கள். இது எங்களுக்கு அல்லாஹ் இடுகின்ற கட்டளை. அப்ப இஸ்லாத்துக்கு வெளியிலே உள்ள சுத்தம் வேறு, இஸ்லாம் கூறுகின்ற சுத்தம் என்பது வேறு. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா தொடர்ந்து கூறுகிறான், நீங்கள் நோயாளியாக இருந்து அல்லது உங்களுக்கு தண்ணி கிடைக்காமல் இருந்தால் இந்த வேளையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தயமம் செய்து கொள்ளுங்கள். அதாவது மண்ணை எடுத்து தயமம் செய்வது. சுத்தமாகுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சுத்தம், அப்ப குளித்துக் கொள்ள வேண்டும். அப்படி உங்களுக்கு தண்ணி கிடைக்கவில்லையா, நீங்கள் எப்படி சுத்தமாகுங்கள்? புழுதியிலே அடித்து அல்லது மண்ணிலே அடித்து உங்களுடைய முகத்திலும் கையிலேயும் நீங்கள் மணிக்கட்டிலேயும் திராவுவதன் மூலமாக நீங்கள் சுத்தமாகி கொள்ளலாம். இது அல்லாஹ் வைத்த பெயர், அதற்கு சுத்தம். நிலத்திலே கையை அடித்து அங்கே அந்த கையை கழுவாமல் முகத்திலே திராவிக்கொள்கிறோம், இரண்டு மணிக்கட்டிலேயும் திராவிக்கொள்கிறோம். இதற்கு அல்லாஹ் வைத்த பெயர் சுத்தம். அப்ப இதனுடைய வெளிப்படையிலே பார்த்தால், சயின்ஸ் ரீதியாக பார்த்தால், ஊத்தை, நாங்கள் நிலத்தில் உள்ள ஊத்தையை முகத்திலே திராவுகிறோம். இதற்கு பகுத்தறிவு ரீதியாக விளக்கம் கொடுக்க முடியாது. எனவே அன்பிற்குரிய சகோலே, ஜனாபத்துடைய குளிப்பு எப்படி என்பதற்குள் நுழைவதற்கு முந்தி அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு பிரயாணம் போயிருந்தார்கள். அவருக்கு குளிப்பு கடமையாகிவிட்டது, தண்ணீர் கிடைக்கவில்லை. என்ன செய்தார்கள்? ஒரு பிராணி நிலத்திலே புரளுவதை போன்றவர் மண்ணிலே புரண்டார். அவருடைய எண்ணத்திலே ஒளி செய்வதற்கு பதிலாக தயமம் செய்வதற்கு வந்த மாதிரி குளிப்பதற்கான தயமம் என்பது முழு உடம்பிலேயும் மண்பட வேண்டும், புழுதிபட வேண்டும் என்று எண்ணியிருக்கலாம். அதனால் அவர் முழுமையாக புழுதியிலே மண்ணிலே பிறழுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அந்த விடயத்தை சொன்னார்.
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவலித்து விட்டு என்ன சொன்னார்கள், இன்னமா யக்ஃபீக அன் தக்ரிப பியதைக்கல் அர்த், உனக்கு போதுமானது எது தெரியுமா, உன்னுடைய இரண்டு கைகளையும் மண்ணிலே அடி, நிலத்திலே அடி, வதம்ஸஹ பிஹிமா வஜஹக வகஃபைக, அந்த இரண்டு கைகளையும் எடுத்து உன் முகத்திலே இவ்வாறு தடவு, உன்னது மணிக்கட்டிலே தடவிக்கொள். எவ்வளவு சிம்பிளான விடயம். பாடசாலையில் நாங்கள் படித்திருக்கலாம், தயமம் என்பது இரண்டு அடி, ஒரு அடி முகத்திற்கு, இரண்டாவது அடி இரண்டு கைகளுக்கு என்று நீங்கள் படித்திருப்பீர்கள். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விடயம் அல்ல, அது ஆதாரமான ஹதீஸ்களில் வரவும் இல்லை, அது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கூற்று. நபியார் கற்றுக் கொடுத்தது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அதனால் அவர் ஒரு இஜ்திஹாத் அடிப்படையில் சொல்லியிருக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியாக சொல்லுகிறார்கள். புகாரி ஹதீஸ் கிரந்தத்திலே தயம்முடைய பாடத்திலே மொழிபெயர்ப்பை எடுத்து பாருங்கள், கடமையான கொழிப்புக்கு தண்ணீர் கிடைக்காததால் நிலத்திலே ஒரு அடி அடித்து விட்டு, ஒரு அடிதான், அந்த கையை உதறுதல், மண் முகத்திலே தடவுதல், இரண்டு கைகளையும் தடவி விட்டு இரண்டு மணிக்கட்டு தடவிக்கொண்டால் சரி, ஒரு தேமம் முடிந்து விடுகிறது. இது யாருக்கு செய்ய முடியாது? குளிப்புக்கும் அதுதான், உதுவிற்கும் அதுதான். நீங்கள் நோயாளியாக இருக்கிறீர்கள், தண்ணியை படுத்த முடியாது, என்ன செய்ய வேண்டும்? அதையும் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நோயாளியாக இருந்தால் தயமத்தை செய்யுங்கள். இதேவேளை சிலர் கேட்பார்கள், என்ன கேட்பார்கள், உடம்பிலே சில இடங்களில் தண்ணீரை படுத்த முடியும், சில இடத்திலே காயம் இருக்கிறது, அதற்கு மேல் தடவிக்கொண்டு ஏன இடத்தில் தண்ணீரை படுத்தினால் போதாதா என்று கேட்பார்கள். அதற்கும் ஹதீஸ்கள் வருகின்றது தானே என்கிறார்கள். ஆமாம், ஆனால் அந்த ஹதீஸை பொறுத்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு ஒழுவும் செய்து, அதாவது தண்ணீர் படுத்தக்கூடிய இடத்தில் தண்ணீரை படுத்தி ஏனைய இடத்திலே அதுக்கு மேல் போடப்பட்ட பெண்டஜின் மீது தடவுவதாக வந்திருக்கக்கூடிய அந்த செய்தி பலஹீனமான, சட்டத்துக்கு எடுக்க முடியாத ஹதீஸ். அது பலஹீனமான ஹதீஸ் என்று நான் சுருக்கமாகவே சொல்லிக்கொள்கிறேன். எனவே அது பலஹீனமானதென்றால் எங்களுக்கு மிஞ்சி இருப்பது அல் குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய வழிகாட்டல். நீங்கள் நோயாளியாக இருந்தால் தண்ணீரில் உடம்பிலே முழுமையாக படுத்த முடியாத நிலையா, அதற்கு பதிலாகத்தான் தயம்மம். அப்ப இரண்டு தான் இருக்கிறது, ஒன்று நீங்கள் முழுமையாக தண்ணீரை பாவிப்பது அல்லது தயமத்தை செய்வது. இரண்டையும் மிக்ஸ் பண்ணி செய்வதற்கான அந்த ஹதீஸ் ஆதாரமானது அல்ல என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நான் சுட்டிக்காட்டிக்கொள்ள விரும்புகிறேன். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே அடிப்படையில் குளிப்பு என்பது ஒரு இபாதத். இந்த குளிப்பு அதை ரசூலுல்லாஹ் எவ்வாறு செய்திருக்கிறார்கள் ஹதீஸ்களிலே பாருங்கள். மைமூனார் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் குளிப்பதற்கான தண்ணீரை கொடுத்தேன். பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தண்ணி எடுப்பார்கள்? ஒரு சா. ஒரு சா என்றால் நமது கணக்கிலே சுமார் சொன்னால் இரண்டு கொத்தளவு தண்ணீர், ஒரு 2 லிட்டர் 2.5 லிட்டர் தண்ணி. இதற்குள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளித்திருக்கிறார்கள். இதை நீங்கள் ஹதீஸ்களில் பார்க்கலாம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே ஒருவர் வருகிறார், இதுவும் புகாரியில் வரக்கூடிய செய்தி. குளிப்பின் பாடத்திலே பாருங்கள், முதலாவது வலிமிலே இருக்கிறது தமிழ் மொழிபெயர்ப்பிலே. குளிப்பதற்கு எவ்வளவு தண்ணி என்பதை பற்றி சொல்லுகிற போது ஒரு சா என்று சொல்கிறார்கள். அப்ப அந்த கேட்டவர் ஒரு சாவுக்குள் எப்படி குளிக்கலாம் என்று அவர் கேள்வி எழுப்புகிறார். அதற்கு அந்த ஜாபிர் அலியல்லாஹ் சொன்னார்கள், உன்னை விட முடி அதிகமானவர், உன்னை விட சிறந்தவர் அந்த ஒரு சாவுக்குள்ளே குளித்தார் என்று சொல்லுகின்றார்கள்.
அப்போ ஒரு 2.5 லிட்டர் தண்ணீர் என்பது கடமையான குளிப்பை குளிப்பதற்கு போதும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் அவருடைய சகோதரர் அபு சலமா என்கக்கூடிய தாபியினும் போய் கேட்கிறார்கள் குளிப்பை பற்றி. அப்போது அவர்கள் ஒரு சா அளவிலான தண்ணீரை அழைப்பித்து திரைமறைவிலே அவர்கள் குளிக்கிறார்கள். அவருடைய சகோதரர் அவர்கள் அதை சொல்கிறார்கள். பெண்ணுக்கு முடியலையா, எப்படி குளித்தார்கள்? நபியாருடைய 9 மனைவியர் குளிக்கிறார்கள், பல ஆயிரம் சஹாபி பெண்கள் குளிக்கிறார்கள். நபியாருடைய முடி ஜடை இருக்கும், சில நேரம் ஜடை இல்லாமல் இருக்கும், பின்னுக்கு தொங்கும். சில ஹதீஸ்களில் வருகிறது, ஆதாரம் ஹதீஸ்களில், அது தோளில் படக்கூடியதாக வளர்ந்திருக்கும். அதனால்தான் ஜாபிர் அலி அவர்கள் சொன்னார்கள், உன்னை விட முடி கூடியவர் அவ்வாறு குளித்தார். எனவே சகோதரர்களே, அந்த குறைந்த தண்ணீரில் கடமையான குளிப்பு குளிக்கலாம், அதை முதல் புரிந்து கொள்ளுங்கள். என்ன செய்வார்கள் ரசூலுல்லாஹ்? கையிலே மர்மஸ்தானத்திலே நஜிஸ்கள் பட்டிருக்கலாம் என்பதற்காக முதல் கழுவுவார்கள். பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஒரு கட்டளை இட்டிருக்கிறார்கள், உங்களில் ஒருவர் விழித்தெழும்பினால் அவர் தான் பாத்திரத்திலே கையை போடுவதற்கு முந்தி தன்னுடைய இரண்டு கைகளையும் கழுவிக்கொள்ளட்டும். நாம் பக்கெட்டில் தண்ணி வைத்திருப்போம், அதற்குள் கையை போடக்கூடாது. நாம் டொய்லெட்டுக்கு போகிற நேரமாக இருக்கும், அங்கே டெப்பில் தண்ணி வந்து பக்கெட்டில் நிரம்பி இருக்கும், கையை போடக்கூடாது. பாத்திரத்தை ரசூலுல்லாஹ் கவுட்டு கழுவுவார்கள். அதனால் பெரிய பக்கெட்டாக அதுக்குள்ளே சின்ன ஒரு ஜக்கை போட்டு, ஜக்கு இருந்தால் அதை எடுத்து கழுவி விட்டு, முதல் நமது இரு கைகளையும் கழுவி விட்டு தான் பாத்திரத்திலே போட வேண்டும். அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை கழுவுவார்கள். அதே மாதிரியாக தனது இடது கையிலே தண்ணீரை ஊற்றி தனது மர்மஸ்தானத்தை கழுவுவார். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக செய்வார்கள். அன்பிற்குரிய சகோதரே, நபிகளார் தடை செய்கிறார்கள், கையை நுழைவிக்காதீர்கள், தூங்கி எழுந்தது அவனுடைய கை இரவு எங்கே படுத்திருந்தது என்பது அவனுக்கு தெரியாது. அதனால் அவர் கையை 3 தரம் கழுவிக்கொள்ளட்டும் என்கிறார்கள். இது பொதுவாக உள்ளது. சரி, நாம் எழும்பினோம், கையை கழுவினோம், நாம் இப்போ குளிக்கப் போகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறிய பாத்திரத்தில், சொன்ன அளவிலான பாத்திரத்தில் தண்ணி வைக்கப்பட்டிருக்கும். என்ன செய்வார்கள்? அந்த பாத்திரத்தை கவுட்டு கையை கழுவிக்கொள்வார். கழுவிட்டு 2 தரம், 3 தரம், இவ்வாறு 2 மாதிரி பல்வேறு வட்ட அறிவிப்புகள் வருகிறது. அதற்கு பின் ஒலு செய்வதை போன்று ஒலு செய்வார்கள். காலை கழுவுவதல்ல, அழகாக ஒலு செய்வதை போன்று ஒலு செய்வது. இது ஒலு செய்கிறோம். தலையை மசாஜ் செய்து விட்டோம். தலை எப்படி மசாஜ் செய்வது? ஷாபி மதுஹாபில் உள்ளவர்கள் என்று நமது நாட்டில் உள்ளவர்கள் அல்லது இந்தியாவில் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? தண்ணீரை இப்படியே தொட்டு இப்படி திராவிக்கொள்வார்கள். அது ரசூலுல்லாஹ் காட்டிய ஒலு அல்ல. நபிகளார் தலையை முழுமையாகத்தான் மசாஜ் செய்திருக்கிறார்கள். அதனால் 2 கையை படுத்தி முழுமையாக தலையிலே பின்னுக்கு எடுத்து சென்று புற முன்னுக்கு கொண்டு வந்து தலைக்கு மசாஜ் செய்கிறோம், அதனோடு காதையும் செய்கிறோம். செய்து விட்டோமா? அதற்கடுத்து ரசூலுல்லாஹ் 2 கைகளாலும் 3 அல் தண்ணி எடுப்பார். 3 அல் எடுத்து தனது தலையிலே ஊற்றுவார்கள். ஊற்றுகின்ற போது சில அறிவிப்புகளை தெளிவாக வருகிறது. தனது கைகளை கொண்டு கொடைவார்கள், தலைமுடியினுடைய அடியிலே, அந்த மேனியிலே தண்ணீர் முழுமையாக படுகின்ற வரைக்கும் கொடைவார்கள். அப்ப சொற்பமாக கழித்துத்தான் அவர்கள் பாவிக்கிறார்கள். இப்ப பாத்திரத்துக்குள் கையை எடுத்து அள்ளுவது என்பது முழுமையாக நிறைய அள்ளணும் என்பது அல்ல,
அள்ளி ஊத்தி கொடைவது. அப்ப மேனியில் தலையில் உள்ள மேனியில் தண்ணீர் பட்டு விட்டது என்று நாம் காணுகின்ற அளவிற்கு அப்படியே குடைந்து விட்டோம் என்றால் மூன்று தரம். இதுதான் பெண்களுக்கான ஜனாபத்துடைய குளிப்புக்கும், ஆணுக்கும் அதுதான், பெண்களுக்கும் அதுதான். இதில் பெண்கள் கொண்டை பின்னுவார்கள், அவர்களுக்கு விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டும் செய்தி வருகிறது, நபியல்லாஹ்வின் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டும் வருகிறது. ஏனென்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேள்விப்பட்டார்கள், அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெண்களுக்கு குளிக்கின்ற போது தங்களுடைய கொண்டையை பிரிக்குமாறு சொல்வதாக கேள்விப்பட்டார்கள். அப்போது அவர்கள் வார்த்தை பாவித்தார்கள், பெண்கள் ஏன் சொன்னார்கள் என்றால், முடி இருந்தால் கொண்டை இருந்தால் தண்ணீர் உள்ளே சரியாக போக மாட்டது அல்லவா, அதற்காக அவர்கள் சொன்னார்கள் அவர்களுடைய கருத்துப்படி. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், இதை கேள்விப்பட்டு அவருடைய அவர் புரிந்து கொண்டது தவறு என்பதற்காக, தலையை சிரைக்க சொல்லியிருக்கலாமே, முடியை சிரைக்க சொல்லியிருக்கலாமே அவர் என்று சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள், நாங்கள் என்ன செய்வோம் என்றால் மூன்று அள்ளு ஊற்றுவோம், கொண்டையை பெண்கள் பிரிக்க தேவையில்லை. நபியல்லாஹ்வுடைய மனைவி உம்மு ஸலமா, நபியல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூட சொல்கிறார்கள், இவர்கள் கொண்டையை பிரிக்க தேவையில்லை, அந்த கொண்டை இருக்கக்கூடிய நிலையிலேயே அவர்கள் தலையின் மீது தண்ணீரை மூன்று அள்ளு ஊற்றினால் அது போதுமானது. ஆண்களுக்கும் அதுதான், பெண்களுக்கும் அது. ஆண்களுக்கு கொண்டை இருப்பதில்லை, பெண்களுக்கு. இந்த அளவிற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ உதவுடைய உடம்புகள் தண்ணீர் நனைஞ்சு விட்டது, அதிலே காலிடம் இன்னும் நாம் போகவில்லை. தலையில் மூணு தரம் தண்ணீரை ஊற்றி நாம் குடைந்து கொண்டோம். அதற்கு பின் ரசூலுல்லாஹி என்ன செய்வார்கள், தன்னுடைய உடம்பின் ஏனைய பகுதிகளை கழுவுவார்கள். ஒருத்தர் ஒரு டம்ளரை எடுக்கிறார், அதனூடாக தண்ணி எடுக்கிறார், தோல் பகுதியிலே ஊற்றுகிறார், அதை அப்படியே தேய்க்கிறார், திருப்பி எடுத்து ஊற்றுகிறார், தேய்க்கிறார், தாராளமாக உடம்பு அனைத்தும் தண்ணீர் பட்டு விடுகிறது. இப்போது கால் பகுதி மட்டும் மிச்சம். அப்போ அந்த ஹதீதிலே வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் கொஞ்சம் விலகி பின்னர் தனது இரண்டு கால்களையும் கழுவினார்கள். அன்புக்குரிய சகோதரே, இவ்வளவு எளிமையான முறையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, முறையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்களுக்கும் இதுதான், பெண்களுக்கும் இதுதான். ஆண்களுக்கும் அதே அளவு தண்ணி போதும், பெண்களுக்கும் அதே அளவு தண்ணி போதும். இது கடமையான குளிப்பு. இந்த குளிப்பை ஜும்மா நாளையில் நாங்கள் என்ன செய்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ் என்ன, ஜும்மாவுடைய நாளையில் குளிப்பது ஒவ்வொரு பருவம் அடைந்தவருக்கும் கடமையானது என்ற அடிப்படையில் அவர் ஜும்மாவிற்கு குளிக்கிற போதும் இதே முறையை கடைபிடித்து குளித்துக் கொள்வார். ஒரு இபாதத், ஒரு இபாதத்திற்கு முந்தி நாம் குளிக்கப் போகிறோம் என்றால் அந்த மார்க்க ரீதியாக காட்டப்பட்ட குளிப்பு இதுதான். சொற்ப தண்ணீரில் இது நிறைவேற்றிக் கொள்ளலாம். இது நாங்கள் இவ்வாறு செய்து கொண்டால் அது போதுமானது. இப்ப நாம யோசிக்கலாம், நம்மளுக்கு சரியா வேறுத்துது, நாத்தமா இருந்தது, நம்ம கடமையான குளிப்பை குளிச்சிட்டோம், அதை முறையாக செஞ்சிடும். செய்ததற்கு பின்னால நமக்கு இப்ப யோசனை, நம்மளோட உடம்பு நாத்தமா இருந்தது, அப்படியா, அப்ப நீங்க சோப்பு போட போறீங்களா, உங்களுடைய கடமையான குளிப்பை முறையாக நபி வழி காட்டிய முறைப்படி செய்ததன் பின் நீங்கள் மேலதிகமாக செய்ய விரும்புகிறீர்களே, உங்களுடைய உலக தேவையை கருத்தில் கொண்டு அதை நீங்கள் என்ன செய்யுங்கள்,
அதை உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், பல சகோதரர்கள் கடமையான குளிப்பில் உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள், அவருடைய எண்ணத்திலே குளித்தால் போதும், கடமையான குளிப்புடைய எண்ணத்தோடு அப்படியே டெப்பை திறந்து விட்டு நிற்பார்கள், உடம்பெல்லாம் நிலைகிறது, அப்படியே சவுக்காரத்தை தேய்ப்பார்கள். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடர் எதுவுமே கிடையாது. இப்போதுதான் சில வாஷ் பேசன்கள், பெரிய பெரிய குளிக்கிற பேசன்கள் எல்லாம் பாத்ரூமில் ஃபிட் பண்ணுகிறார்கள். பெண்களும் இருக்கிறார்கள், ஆண்களும் இருக்கிறார்கள். குளிக்கிற கடமையான குளிப்புடைய எண்ணத்திலே போவார்கள், தண்ணியை நிரப்பால் இருப்பார்கள், வாஷ் பண்ணுவார்கள், சவுக்காரத்தை தேய்ப்பார்கள், கடைசியாக குளித்து விட்டோம் என்று இறுதியாக ஒரு ஒழுங்கு செய்வார்கள். என்ன இறுதியாக ஒரு ஒழுங்கை செய்வார்கள். அந்த இறுதியாக ஒழுங்கு செய்கிற முறை, குளித்து விட்டு இறுதியாக நாம் செய்கிறேமே போது, அது நாங்களாக உருவாக்கிக் கொள்கிற குளிப்பு முறை அப்படி ஒன்று இல்லை. எனவே அன்பிற்குரிய சகோதரே, அல்லது உங்களுடைய உடம்பிலே ஊத்தை நிறைந்திருக்கிறது, அதை போக்கிவிட விரும்புகிறீர்கள், அப்படியா? முதல் உங்களுடைய உடம்பில் உள்ள ஊத்தையை முழுசாக போக்குங்கள். போக்கிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டா பின்னர் முறையான ஒரு குளிப்பை குளியுங்கள். எந்த குளிப்பை? ரசூலுல்லாஹ் காட்டி தந்த முறையில் குளியுங்கள். அது இன்னும் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும், அது இன்னும் சுன்னாவிற்கு நேர்பாடானதாக இருக்கும். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய உடம்பிலே அம்மர்மஸ்தானத்திலே அசிங்கம் பட்டிருந்ததால் முதல் அதை துப்புரவு செய்கிறார்கள். அதை துப்புரவு செய்து விட்டு பின்னர் தன்னுடைய குளிப்பை தொடங்குகிறார்கள். ஒரு சகோதரர் குளிப்பு கடமையான நிலையில் இருக்கிறார், அதே நேரம் அவர் முடிவட்டிக்கு வந்திருக்கிறார். இப்ப என்ன செய்வது? முடிவட்டினால் உடம்பெல்லாம் முடியிருக்கும், தலைமுடி. அப்ப அவர் சோப்பை போட்டு அதை கழுகுகின்ற போதுதான் அவருடைய உடம்பில் இருந்த அந்த முடி, அந்த வெட்டுப்பட்ட முடியால் நீங்கும். அல்லது ஒருவர் சேறு ஒரு வேலை செய்து அப்படி உடம்பிலே ஊத்த இருக்கும், அதன் கடமையான குளிப்போடு இருப்பார், அப்படியா? அப்படி என்றால் முதல் உடம்பில் உள்ள அசிங்கங்களை நீக்குங்கள். நீங்கிவிட்டு அந்த உடம்பில் உள்ள நீங்கள் ஊத்தை என்றோ அல்லது கழுவப்பட வேண்டிய இடங்கள் என்றோ கூடுதலாக தேய்க்க வேண்டியதை நீங்கள் தேய்த்து விட்டு பின்னர் முறையான கடமையான குளிப்பை நபிகளார் காட்டிய முறைப்படி குளியுங்கள். இதில் மார்க்க ரீதியான குளிப்பிற்கு ஒரு குறிக்கப்பட்ட நீர்தான் பாவிக்கப்படுகிறது. அதனால் தான் அதிகமான இமாம்கள், இமாம் புகாரி ரஹமஹுல்லாஹ் உட்பட, வலுவிற்கு ஒரு முத்து தண்ணீருக்கு மேல் செலவழிப்பதை, ஜனாபத்துடைய குளிப்பிற்கு ஒரு சாயை விட கூடுதலாக செலவழிப்பதை எல்லாம் வெறுக்கத்தக்க காரியமாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, பொதுவாக தண்ணீரை வீண்விடையும் செய்யக்கூடாது, பணத்தையும் வீண்விடையும் செய்யக்கூடாது. இந்த காலத்தில் தண்ணீரை நாங்கள் பணத்துக்கு வாங்குகிறோம், எனவே நாங்கள் வீண்விடையும் செய்யக்கூடாது. அது பொதுவாக உள்ளது. எங்களுடைய உடம்பில் உள்ள அசிங்கங்களை போக்குவதற்காக தேவையான அளவிற்கு, உண்மையில் தேவையான அளவிற்கு நாங்கள் பாவிக்கத்தான் வேண்டும், பாவித்து விட்டோம். அந்த அசிங்கங்களை போக்குகின்ற போது நாங்கள் குளிக்கின்ற அந்த குளிப்பை நான் கடமையான குளிப்பை குளிக்கிறேன் என்ற எண்ணத்தோடு நீங்கள் குளிக்காதீர்கள். அது நீங்கள் ஜனாபத்துடைய குளிப்பை குளித்ததாக, நபி வழியில் முறையில் குளித்ததாக ஆகாது. சிலர் என்ன செய்வார்கள், தூங்கும்போது குளித்து விட்டு தூங்குவார்கள். அவருக்கு கடமையான குளிப்பு ஏற்பட்டுவிட்டது, சுபஹுக்கு பள்ளிக்கு போக வேண்டும். தாராளமாக அந்த ரெண்டு கொத்து தண்ணீரிலே தனது குளிப்பை நிறைவேற்றி கொண்டால் போதுமானது, தாராளமாக போதும். ஏன், அவர் ஏற்கனவே குளித்து விட்டு தூங்கினார். அது அவருடைய உடம்பு சுத்தமாக இருக்கிறது, அவருக்கு பின்னர் கடமையான குளிப்பு குளிக்க வேண்டி ஏற்பட்டது. இந்த வேளையில் அவர் என்ன செய்கின்றார், அந்த இரண்டு கொத்து தண்ணீர் அளவிலான தண்ணீரை கொண்டு குளிக்கிறார். ஒரு பக்கெட், சின்ன ஒரு பக்கெட் போதுமானது,
போதானென்று எண்ணாதீர்கள். உங்களின் தலைவர் முகமது நபிக்கு போதுமானதென்றால் ஏன் உங்களுக்கு போதாது? ஏன் போதாதென்றால் நீங்கள் மார்க்கப்படியில் அதை குளிக்கவில்லை. நாங்கள் நினைத்தபடி அந்த குளிப்பை உண்டாக்குகிறோம். இது எங்களுக்கு மார்க்கம் காட்டிய வழிமுறையும் வரையறையும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சகோதரர்களே, இது ஒரு இபாதத் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வலு செய்வது எப்படி ஒரு இபாதத்தோ இதுவும் ஒரு இபாதத்து. இரண்டும் இரண்டு இபாதத்து. அதை அந்த முறையில் தான் செய்ய வேண்டும். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டியதை அவர்களுடைய மனைவியர்கள் தாங்கள் பார்த்த விதமாகவே சொல்லி தந்திருக்கிறார்கள். இல்ல, இன்னொரு விடயம் இருக்கிறது. இந்த நாங்கள் சிறுபிராயத்தில் படித்திருக்கிறோம், பாடசாலை புத்தகங்களில் படித்திருக்கிறோம். என்னவென்றால், முஸ்தாமலான தண்ணீர், உபயோகிக்கப்பட்ட தண்ணீராயிருந்தால் அதற்குள் கையை ஓட்டக்கூடாது என்று ஒரு விடயத்தை சொல்லி தருகிறார்கள். இஸ்லாம் புத்தகம் என்று பாடசாலைகளில் நாங்கள் படித்த காலத்தில் அதான் சொல்லப்பட்டது. அதுவெல்லாம் ஹதீஸுக்கு மாற்றமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், சிறிய பாத்திரத்திலேயே தண்ணீரை கொண்டு வர செய்து கையை வெளியிலே பாத்திரத்தை கழித்து கழுவிவிட்டு பின்னர் கையை ஓட்டி தண்ணீர் எடுக்கிறார்கள். சிறியதொரு பாத்திரத்துக்குள் கையை ஓட்டி எடுக்கிறார்கள். குள்ளத்தேனுடைய தண்ணீராக இருந்தால்தான் அதற்குள் ஓட்டலாம். அதாவது 47.5 கலன் அளவு தண்ணீர் இருந்தால்தான் அதற்குள் கையை ஓட்டலாம் என்று நபியலார் வழிகாட்டவில்லை. அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. அது தவறாக புரியப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய பாத்திரத்திலே கையை ஓட்டி அள்ளி எடுத்து செய்கிறார்கள். என்ன, ஆரம்பமாக கையை கழுவிக்கொள்ள வேண்டும். தண்ணீரை ஆரம்பத்தில் கையை நுழைவிப்பதற்கு முந்தி கையை வெளியிலே கழுவிவிட்டு கையை பாத்திரத்தில் நுழைவித்து அழகாக செய்யலாம். இவ்வாறு முஸ்தாமலான உபயோகிக்கப்பட்ட தண்ணீர், அதை கொண்டு அதை குளிக்கக்கூடாது, ஒலு செய்யக்கூடாது என்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டதால் எந்த நிலை இருக்கிறது என்றால், முதலாவதாக அள்ளிய தண்ணீர் அது கையிலே பட்டிருப்பதால் இரண்டாம் தரம் அந்த பாத்திரத்தில் கையை ஓட்டுகின்ற போது அந்த பாத்திரத்திற்குள் தண்ணீர் அந்த கையில் இருந்து அதில் சொட்டு சொட்டாக விழுந்திடும். விழுந்தால் அதுவும் உபயோகிக்கப்பட்ட தண்ணீராகிவிடும் என்று நாங்கள் சிறுபிராயத்தில் எங்களுடைய 15-16 வயதில் எத்தனையோ கிணற்று வாளி தண்ணீரை வெளியில் ஊற்றியிருக்கிறோம். அதுதான் எங்களுக்கு சொல்லித்தரப்பட்ட மார்க்கம். நபி வழி தெரியாததால் கிணற்றிலே இருந்து நாங்கள் தண்ணீரை அள்ளுவோம். அள்ளி தண்ணீரை முதல் தரம் ஊற்றிவிட்டு திருப்பி நாங்கள் தண்ணீரில் எடுப்பதற்காக வாளியை நாங்கள் கிணற்றிலே தாழ்த்தி திருப்பி எடுக்கிற போது கையிலே இருந்த தண்ணீர் மீண்டும் அந்த வாளிக்குள் விழுந்துவிடும். எனவே கையிலே உபயோகிக்கப்பட்ட தண்ணீர் அல்லவா இருக்கிறது. அப்ப அங்க பாத்திரமும் உபயோகிக்கப்பட்ட தண்ணீருக்குள் விழுந்து வாளிக்குள் விழுந்து விட்டால், இந்த தண்ணீர் அதில் விழுந்து விட்டால் அந்த வாளியில் வரக்கூடிய தண்ணீரும் உபயோகிக்கப்பட்ட தண்ணீராக மாறிவிடும். எனவே அதை வெளியிலே ஊற்றுவது. 47.5 கலன் என்ற அந்த குள்ளத்தின் அளவுக்கு குறைந்திருந்தால் அதிலே அந்த முதல் பாவித்த தண்ணீர் விழுந்தால் அதுவும் பாவிக்கப்பட்டதாக மாறிவிடும் என்று. இது ரொம்ப பிழையான சட்டம், இதற்கு ஆதாரம் இல்லை. ஆனால் இதுதான் மதரிசாக்களிலே மௌலைமார்கள் சாவி மதுஹபின் பெயரால் படிக்கிறார்கள். அவர்கள் எந்த ஆய்வின் அடிப்படையில் சென்றால் என்பது நமக்கு தேவையில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய தெளிவான வழிகாட்டல் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக கையை ஓட்டி அள்ளி ஒலு செய்கிறார்கள், கடமையான குளிப்பை குளிக்கிறார்கள். நபிகளார் செய்து காட்டியதற்கு பின் வேறு யாரையும் பற்றி அல்லாஹ் எங்களிடம் மறுமையில் கேள்வி கணக்கு கேட்க மாட்டான். நபி வழியே போதுமானது, நபி வழியே வெற்றிக்கு வழியானது, நபி வழியை விட சிறந்த வழி ஒன்று இல்லை. நபிகளார் காட்டிய வழியின் மூலமே சொர்க்கத்திற்கு போக முடியும். அவர் காட்டாத வழிமுறைகளை அதை சரியென்று நாங்கள் மார்க்கமாக எடுத்து நடந்தால் நாங்கள் வழி தவறி போய்விடுவோம். அது நேர்வழியாகவும் மாட்டாது. எனவேதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதை இந்த சந்தர்ப்பத்தில் மிக தெளிவாகவே சொல்லிக் கொள்கிறேன். எனவே நாங்கள் இந்த விடயத்திலே புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இதில் இறுதியாக ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். தனிப்பட்ட முறையில் இதை பற்றி நான் பேசியிருக்கிறேன்.
அதாவது எப்போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாபத்துடைய குளிப்போடு இருந்தால் அவர்கள் தூங்குவதற்கு முந்தி வலு செய்து கொண்டு தூங்கினார்கள். வலு செய்து கொண்டு தூங்குமாறு பணித்திருக்கிறார்கள். உமர் அலியல்லான் வந்து கேட்கிறார்கள், அயனாமு அஹதுனா வஹுவ ஜுனுபுன், கடுமையான குளிப்புள்ள நிலையில் ஒருவர் தூங்குவாரா என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லா, ஆம், அவர் வலு செய்தால் என்று சொல்லுகிறார்கள். அதனால் ஏனென்றால் இன்னொரு காரணம் இருக்கிறது, லா தத்குலுல் மலாயிக்கத்து பைத்தன் ஃபீஹி ஜுனுபுன், எந்த வீட்டில் ஜுனுபாலி இருப்பாரோ, முழுக்கோடு உள்ள ஒருவர் இருப்பாரோ, அந்த வீட்டில் ரஹமத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டார்கள். அது எவ்வளவு காரமான விஷயம், அல்லாஹ்வுடைய அருளுடைய மலக்குமார் வரமாட்டார்கள். நாய் உள்ளவர்களின் வீட்டில் வரமாட்டார்கள், உருவம் உள்ளவர்களின் வீட்டில் வரமாட்டார்கள், முழுக்காலி இருக்கிறவரை வீட்டில் வரமாட்டார்கள். ஆனால் முழுக்காலிக்கு மட்டும் ஒரு சலுகை, அவர் ஒது செய்துவிட்டு தூங்கிக் கொள்ளலாம். அவர் காலையில் சுபஹ் தொழுகைக்காக வேண்டி அவர் குளித்துக் கொள்ள வேண்டும், அதை முறையாக குளித்துக் கொண்டால் போதுமானது. ஒரு பெரிய ஒரு காரியமா, மேனியிலே தண்ணீரை சொட்டுப்படுத்துவது. நாங்கள் வேறு வேறு குளிப்பென்றால் என்னையோ ஒன்று எடுக்கிறோம், அதற்கு சோப்பு வேணும், மரா இன்னும் இன்னும் வேணும் என்று நாங்கள் எல்லாம் இருந்தால் தான் குளி, பாத்ரூமுக்கு போறென்றால் பொம்பளைகளுக்கு சம்பு இருந்தால் தான் போவார்கள், அது கடமையான குளிப்போ இல்லை சும்மா குளிப்போ அப்படி நினைப்பதால் தான் பிரச்சனை. பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் இந்த முறையில் உங்களுடைய கடமையான குளிப்பை குளித்துவிட்டு தூங்குங்கள், ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு பெரிய காரியம் இல்லை. 5 நிமிஷம் கணக்கு, 5 நிமிடம் கணக்கு. நீங்கள் பெருசாக நினைத்துக் கொண்டீர்கள். எனவே எங்களுக்கு ரசூலுல்லாவுடைய வழிகாட்டல் ரொம்ப எளிமையாக இருக்கிறது, அந்த எளிமையான முறையை நாங்கள் பின்பற்றுவோம். இதே மாதிரிதான் நான் ஆரம்பத்தில் சொன்னதை திருப்பியும் சொல்லி முடிக்கிறேன். இந்த குளிப்பை குளிப்பதற்கான சந்தர்ப்பம் நோயினால், நோய் இருந்து கிடைக்காவிட்டால், அல்லது தண்ணீர் கிடைக்காதால் எங்களுக்கு அதுக்குரிய வாய்ப்பில்லை என்றால், நான் சொன்னதை போன்று தயமம் செய்து கொள்வது. அந்த தயமம் என்பது ஆரம்பத்தில் நான் சொன்னதை போன்று ரொம்ப எளிமையான முறையில் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள். குளிப்புக்கும் வலு செய்வதற்கும் தயமம் ஒரு முறைதான், குளிப்புக்கென்று வேறு தயமமும் வலு செய்வதற்கென்று ஒரு வேறு தயமமும் சொல்லித்தரப்படவில்லை. எனவே நாங்கள் நபிகளாரின் வழியை பின்பற்றி வெற்றி பெறுவோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறையை சரியாக பின்பற்றி கொள்வதற்கு நல்லருள் பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.